ஆகவே தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இந்த கட்சியினுடைய சீஃப், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்தான் என்பதை மிக தெளிவாக இன்றைய தினம் சத்யபிரதா சாகூர் அதை விட்னஸ் பண்ணி சொல்லிட்டார். இதுதான் உண்மை. அப்புறம் எதுக்கு இங்கேயும் எங்கேயும் அலையிறானுங்கன்னு தெரியல. அந்த லெட்டர் மேல வேற கோவம், நல்ல காலம் அந்த லெட்டரை கொளுத்தாம விட்டானுங்க. அது அப்படி திரும்பி போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துருக்குறாங்க. இந்த மாதிரி சட்ட மேதை பாத்தீங்கன்னா அது பதில் சொல்ல வேண்டியதானே சார், லெட்டரை வாங்கு அப்படின்ட்டு. யாராவது காதலன் காதலிக்க லெட்டர் எழுதினா கூட நான் உன்னை காதலிக்கலன்னு திருப்பி எழுதிடலாம், இந்த அடிக்க போவான் பாருங்க கோபமா, அது மாதிரி இருக்கு. இது மாதிரி வேலைகள் எல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை. அது இன்னைக்கு புத்தாண்டில் அவர் சொன்னது ஒரு பரிசாகவே எங்களுக்கு தெரிகிறது. அதை உங்கள்கிட்ட சொல்லி ஆகணுன்றது தான் நான் முக்கியமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். வர வழியில் கிடைத்த தகவல், ஆகவே இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதில் மிக ஆர்வமாக அதை பகிர்ந்து கொண்டோம். இல்லைண்ணா, அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் ஏற்கனவே இதில் வந்து 3000 ரூபா கொடுக்கணும்னு ஒரு 24ஆம் தேதி நினைக்கிறேன் 3000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. அதுலேயே இதெல்லாம் இருந்துச்சு, அந்த லிஸ்ட்லாம் போட்டு எழுதியிருந்தாரு. அம்மா கொடுத்த கரும்பு அதெல்லாம் விட்டு போகக்கூடாது, இந்த ஒரு 4-5 ஐட்டத்தையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த இதில் தான் இப்போ அவர் வந்து கரும்பு வந்து லேட்டாக சேர்க்கப்பட்டது, அவ்வளோதான். இதில் பழனிசாமி சொல்லிலாம் ஒன்றுமே நடக்காது. இன்னொரு தடவை பழனிசாமி என்னால் தான் கரும்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இந்த முதல்வர் அதை நிறுத்தினாலும் நிறுத்திடுவாரு, பேசாம இருக்கிறது நல்லது, கரும்பு போக. அதனால அவரால் எந்த கரும்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆகவே இந்த அரசை பொறுத்தவரை அம்மா கொடுத்த மாதிரி ஒரு 3000 கொடுத்தா எங்க தலைவருடைய அண்ணனுடைய அறிக்கையை வெற்றி பெறும் மாதிரி அது அமையும். ஆகவே இந்தால் எங்க இத்தனை போராட்டம் நடத்துறாரு, எதுக்காவது இந்த அரசு செவி சாக்கிதா? கிடையவே கிடையாது. நான் அதுதான் அந்த டிவி டெபேட்ல கூட கேட்டேன், ஏன்னா இவர் கேட்கறதெல்லாம் போராட்டம்லாம் கவலையே இல்லை அவங்களுக்கு. நாளைக்கு இவர் வெளியில் இருக்க போறதில்ல, இந்த புத்தாண்டுல இந்த தொலைக்காட்சி மூலியமா எல்லார் மூலியமா நான் அன்பா கேட்டேன், ரொம்ப வேண்டியவன் அவங்களுக்கு தெரியும் எல்லா டிவிக்கும். இப்பயும் கெட்டு போகல. அன்னைக்கு எம்எல்ஏ கூட்டத்திலையும் சொன்னேன், பழனிசாமிக்கு டைரக்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், நீ வந்துரு, இங்க வந்து எம்எல்ஏ கூட்டம் நடக்குது, பத்திரமா உன்னை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போறோம், நாங்க பாட்டில் அடிக்க மாட்டோம், கெட்ட வார்த்தையில திட்ட மாட்டோம், காரை பஞ்சர் மாட்டம் பண்ண மாட்டோம், பழனிசாமி தைரியமா வாங்கினேன் வரல. இன்னைக்கு கூட புத்தாண்டில் சொல்றேன், நீ ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் எடுத்துட்டு ஓபிஎஸ் அண்ணன் வந்து கொடுத்துரு, அண்ணன் உன்னை மனப்பூர்வமா ஏத்துக்குவாரு, சண்டை சச்சரவு எல்லாம் முடிஞ்சிடும். இந்த 3 பேர் தான் கத்திக்கிட்டு இருக்கான், ஏடிபிக்கெல்லாம் பாட்டு கத்திக்கிட்டு கிட்ட நம்ம பார்த்துக்குவோம், இன்னமும் காலம் கெட்டு போல. வந்து அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்டால், பழனிசாமியை அவர் ஓபிஎஸ் அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அவர் ஏற்றுக்கொள்வார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. காலம் வீண் போகவில்லை, கட்சியை காப்பாத்தினா பழனிசாமி பெரிய குளத்துக்கு பெரிய குளமா போடி நினைக்கிறேன், போடி பீட்டர்ல போடி கூட வந்து கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாளைக்கு வந்து பழனிசாமி மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிச்சு ஏற்றுக்குவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரும்போது வேணா அவர் பகல்லையே நிதானம் இல்லாத சிவி சண்முகத்தையும், நானா சொன்ன பேர் எல்லாருமே சிவி சண்முகத்தையும் இவரையும் கூப்பிட்டு வரலாம், நம்ம புராத்தலையின் ஜெயக்குமாரையும். அவர் வேற இந்த சிந்து அபிவிருத்தி இயக்கணும்னு ஆரம்பிக்க சொன்னேன், அதை வேற இனாகிரேட் பண்ணாம இருக்காரு, அதை வேற பார்க்கணும் பண்ணியிருக்காரா இல்லையா. மிக்க நன்றி, புத்தாண்டில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றி, வணக்கம்.